கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம கரைச்சுக்கணும். இப்ப நல்லா கரைச்சிட்டோம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் மாவு போட்டோம் இல்லையாம்மா, அதனால 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. தண்ணி நல்லா கொதிக்கட்டுமா. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுமா, இப்போ கேஸை ஸ்லோ பண்ணிட்டு ஊற்றணும், இல்லைனா கட்டி முட்டி மாடு. கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடணும்ப்பா. 5 நல்லா வெந்து கலர் மாறி வந்துடுச்சுமா, இப்போ சர்க்கரை போட்டுக்கோ. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாமா. சுகர் பேஷண்ட் சுகர் சேர்க்க மாட்டோம், டயட்டில் இருக்கோம். இந்த ஒரு சிட்டிக்கால உப்பு போட்டால் போதும். ஒரு சிட்டிக்கா இல்லை போதும், அதுவே கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு போட போதும். ஓகே. சர்க்கரை கரையிற அளவுக்கு கொஞ்சம் கலந்து விடணும். ராகி கஞ்சி ரெடி ஆயிடுச்சுமா, ஆஃப் பண்ணிடலாம். நம்ம 2 ஸ்பூன் போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி கஞ்சி காசணும். கரெக்டா 2 பேருக்கு வந்துருச்சு இல்லம்மா? ஆமாமா, கரெக்டா வந்துருச்சு. சூப்பரா. உங்களுக்கு இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் இது ரெகுலராக குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டயட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் உப்பு போட்டு குடிச்சு பாருங்கள், அதுவும் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். இப்போ ராகி மாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு, நம்ம குடிச்சிட்டு வந்து வேலையை பார்க்கலாம். மா, இன்னைக்கு என்னம்மா சமையல்? கிச்சன் எப்படி இருக்கு? வாமா பார்த்துலாம். இன்னைக்கு வந்து சமையல் வந்து சிறுகீரை பருப்பு போட்டு மசிக்க போகிறோம். இது வந்து கொடுவா கருவாடோட தொக்கு பண்ண போகிறோம். கண்டங்கருவாடு சொல்லுவோம் இல்லையா, அந்த கொடுவா கருவாடு தொக்கு. இது பருப்பு சிறுகீரை பருப்பு கடைய போகிறோம். இது கொடுவா துண்டு, அதை வச்சு கருவாடு தொக்கு பண்ண போகிறோம். காஞ்ச நெத்திலி வறுவல் பண்ண போகிறோம். தக்காளி ரசம் வைக்க போகிறோம்மா. இந்த ஃபுல் சமையல நம்ம பார்க்கலாமா. காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லி ஊற்றிருக்கு, கொஞ்சம் குருமா இருக்குது, இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுடலாமா. இப்போ பருப்பு 3 முறை கழுவிட்டு வந்துடலாம். கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கீரையும் பருப்பும் ஒன்றா வெந்து வர்றதையே நம்ம மசிச்சிடணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினாலும் கீரை பருப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி முதலே ஊற்றிடணும். என்னம்மா இப்போ பருப்பு வேக 1 ஸ்பூன் கடலை எண்ணெய், சும்மா கலருக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 10 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம்மா. சேர்த்துடலாம். பருப்பு நல்லா கொதி வரும்போது சிம்மில் வச்சிடணும். பருப்பு பருப்பு கொதி வந்துருச்சு, இப்போ சிம்மில் வச்சிடலாமா. 1/2 மணி நேரம் பருப்பு நல்லா செலுத்து வெந்து வரட்டும். ஓகேம்மா. இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சுமா, கலந்து காட்டு. இந்த அளவுக்கு பருப்பு மலர்ந்து இருக்கணும், வெந்திருக்கு. தண்ணி இந்த அளவுக்கு தான் இருக்கணும், இவ்வளோ அளவு தான் தண்ணி இருக்கணும். அப்படி தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை. கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு தண்ணி கொஞ்சம் சுண்ட பண்ணிடணும். பண்ணிவிட்டு இந்த கீரையை போடணும். தண்ணியோடு போட்டு கீரை கரைஞ்சால் நல்ல டேஸ்ட்டு வராது.
கீரை ரொம்ப உப்பு தாங்காது, அதனால கொஞ்சமாக கல் உப்பு கூட வேண்டாம், அப்படியே வெந்து வரட்டுமா. கீரை 5 நிமிஷமாக வெந்துட்டுருக்குமா, இப்போ எல்லா கீரையும் உள்ளே போயிடுச்சு இல்லையா, இப்போ நம்ம பருப்பை மேலே கொண்டு வரும். இந்த கீரைங்களை உள்ளே அனுப்பிட்டு இந்த பருப்புங்களை வச்சுக்கோ. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு இப்படி வச்சுட்டா கீரை வந்து அந்த ஆவிலேயே அந்த பருப்போட சூடுலேயே அந்த பாத்திரத்தோட ஹீட்டில் கீரை நல்லா வெந்து வருமா. ஆறின பிறகு நம்ம கடைஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த இவ்வளோ பருப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றவும் கூடாது. இந்த ஸ்டேஜில் ரொம்ப திக்காக இருக்குன்னே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கவும் கூடாது, இப்படியே தான் நம்ம போட்டு சாப்பிடணும். இதுதான் இப்போ நம்ம இந்த சட்டியில் மத்து வச்சு கடையிற பக்குவம். அப்படியே சாப்பிடும் போது தான் அந்த ரியல் பருப்பு கீரையோட டேஸ்ட்டு வரும். ஓகேம்மா. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாமா. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம், 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம். இப்போ பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் கலராக சிவப்பட்டுமா. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுட்டோம், பூண்டு நல்லா செவந்து வரணுமா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/2 சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சுக்கலாமா. வடகம் தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிச்சுக்கலாம், ஆனால் அம்மா வெறும் பூண்டு காஞ்ச மிளகாய் கடுகு. இப்போ பூண்டு நல்லா செவந்துருச்சு, காஞ்ச மிளகாவும் நல்லா செவந்துருச்சு. இந்த அளவுக்கு பூண்டு செவந்தால் தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். கீரை இப்படி தாளிச்சுட்டு இதுலேருந்து முண்டு ஊற்றி தாளிக்கக்கூடாதுமா, இப்படியே மூடி வச்சிடணும். நீங்கள் எல்லாமே அப்படி தானே ஊற்றுவீங்க? ஒரு குழம்புக்கு ஒரு சட்னிங்கெல்லாம் தாளித்து ஊற்றக்கூடாது, கீரை தாளித்து ஊற்றக்கூடாது, ஒன்று ஒரு மாதிரி தாளிக்கணுமா. கருவாடு கழுவுறீங்களா? ஆமாம்மா. குடுவை துண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசிக்கும். தண்ணியே வெளுத்துச்சுமா, அப்போ தான்மா நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும், அதனால் ஒட்டை புழிஞ்சிடும். கருவாடை நல்லா ஒட்டை புழிஞ்சிடணும், தண்ணியோடு போட்டால் கருவாடு தொக்கு ரொம்ப நீச்சல் வாட வீசும். கருவேப்பில அலசி வெள்ளையாக்கிட்டீங்க கருவாடை, மஞ்சள் மஞ்சளாக்கிட்டேன், புளிச்சிருக்காரு மஞ்சள் பூசி. கருவாடை தொக்கு தாளிக்கிறீங்களா? எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சு. கடுகு பூண்டு நம்ம ஓடி போயிட்டேன். வெங்காயம், தக்காளி, 1 பச்சை மிளகாய், கருவாட்டு எல்லாத்தையும் வதக்கிடலாங்க. கருவாடு வந்து உப்பில் தான் ஊற வச்சு அவங்க காய வச்சுருப்பாங்க, அதனால் நம்ம எண்ணெய் தான் கழுவுனாலும் உப்பு அதிகமாக இருக்கும், அதனால் பேருக்கு கொஞ்சோண்டு உப்பு. கருவாடில் மட்டும் நீங்கள் உப்பே போட்டு சமைக்கக்கூடாதுமா, கொஞ்சமாக வேணால் உப்பு லேசாக போட்டுக்கலாம், ஆனால் பர்டிகுலராக உப்பு போடணுமே இந்த வெங்காயம் தக்காளிக்கு. அப்படிலாம் இந்த கருவாடு போட்ட உடனே இதில் இருக்க உப்பு இந்த வெங்காயம் தக்காளியில் அப்சர்வ் பண்ணும். வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிடுச்சுமா, இப்போ கருவாடை போட்டுக்கலாம். இது கொடுவா துண்டு வஞ்சரம் துண்டுலையும் செய்யலாம் நீங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோமா, இப்போது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், 1 கிளாஸ் தண்ணி. கொதி வந்துருச்சுமா, இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அந்த கருவாடு வேகட்டும். தொக்கு பார்க்கலாமா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கலந்து. இப்போ நம்ம தட்டை எடுத்துட்டு இன்னும் 5 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கும், ஆனால் தட்டை எடுத்துடலாம். இந்த கருவாடு வெந்துருச்சான்னு பார்க்கலாம்.
குழஞ்சு போயிடுச்சு. அப்பா குழஞ்சிருச்சு. அவ்வளோதான், வெறும் தொக்கை போட்டுட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதான். ஒரு அவுச்ச முட்டை வச்சுக்கிட்டு. சூப்பர்மா. இப்போ ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டீங்களாம்மா? எண்ணெய் சுற்றி விட்டுருக்கோம். இப்போ நல்லா செவந்து வரட்டுமா? என்னம்மா பண்ணுறீங்க? நம்ம காஞ்ச நெத்திலியை ஊற வச்சுருந்தோம் இல்லம்மா, அது மேலே அந்த ஃபெரால் இருக்கான்னு சொல்லி ஒரு முறை செக் பண்ணிவிட்டு, இந்த சைடில் இருக்குல்ல கருப்பு கலர் அந்த குடல், அதையும் இப்படி எடுத்துடணும். இது கொஞ்சம் நிறைய வேலை தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி எடுத்துடணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு கழுவிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணி கலர் இப்படி இருக்குது. இப்போ நம்ம கழுவிட்டு பார்க்குறோம். என்னம்மா கழுவிட்டிங்களா? நம்ம வந்து இப்போ ஒரு 10 முறைக்கு நல்லா மண் போக கழுவிட்டோம். இப்போ நம்ம கருவா காஞ்ச நெத்திலியே 10 முறைக்கு மேலே நல்லா அலசிட்டோம். இந்த காஞ்ச நெத்திலி அலசிட்டு இப்படி கீழே பார்த்தீங்கன்னா மண் நிற்கும். இப்படி அந்த மண் போக நம்ம அலசறதுக்கு இப்படி எடுக்கணும் அலசி. ஃபஸ்ட்டே மண்ணெல்லாம் போயிடுச்சு, இப்போ உங்களுக்காக காட்டுறோம்மா. இப்படி அலசி எடுக்கணும். மண் போக, அந்த குடல் போக, அந்த நெத்திலி மேலே இருக்க பெறால் போக, எல்லாம் அலசி சுத்தமாக செஞ்சாதான் கருவாடு வந்து வயிறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா கருவாடு சாப்பிட்ட உடனே வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கருவம் சொல்லுங்கம்மா. கருவா காஞ்ச நெத்தில நம்ம நல்லா அலசி கொண்டு வந்துட்டோம். இதில் உப்பு இருக்கும், அதனால் இந்த உப்பு காரத்துக்காக ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். அதுவே தண்ணி இருக்கும், அதனால் அதையே பரட்டி பரட்டி ஊற வச்சிடலாம். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் காரம் போட்டு. இப்போ காஞ்ச நெத்திலிக்கு எல்லா மசாலாவும் நம்ம போட்டுட்டோம். மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுமா, அப்புறமா எடுத்து வறுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம், காஞ்சிடுச்சு. இதை போட்டுடணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கலந்து விட்டுட்டு இப்படி நல்லா ஒன்று ஒன்றா பரப்பிட்டு சிம்மில் வச்சிடணுமா. 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து வந்து கலந்து விடணும். ரொம்ப கலந்துகிட்டே இருந்தால் கருவாடு குழஞ்சு போயிடும். சும்மா லேசாக இந்த நெத்திலி கருவாடு ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால, ரொம்ப பொடியாக இருக்குது அதனால் இதில் செவந்து வரமாட்டுது. அதனால் நம்ம இந்த ஃபேனில் போட்டுடலாமா? நீங்கள் முதல்ல இதுலேயே தானே போடுவீங்க? கடையிலே வரச்சிடலாம்னு நினச்சேன், அது செட் ஆகும். இப்போ இதில் வச்சுட்டு ஒரு 5-5 நிமிஷமாக கலந்து விடலாமா? ஓகே. செம்ம முறு முறுன்னு செம்ம சூப்பராக வரும், நீங்கள் பார்க்கலாம் இருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுமா, இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா உதிரி உதிரியாக வருது. அதுவும் வரும், கொஞ்சம் பெரிய கருவாடாக இருந்தால் வந்திருக்கும். நல்லா மசாலா செவந்து நல்லா உதிரி உதிராக வருதுமா? ஒன்று ஒன்றா அப்படி உடச்சி விடணும். இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். என்னம்மா செவந்துச்சா? இந்த பாருமா, நெத்திலி நல்லா செவந்துருச்சு, உதிரி உதிராக ஒன்று ஒன்றா வந்துருச்சு. ஆமாம்மா, மசாலாவும் செம்மையாக ஃப்ரை ஆயிடுச்சுமா. அவ்வளோதான், 5-5 நிமிஷம், 1/2 நேரம். இப்போ நம்ம அப்படியே கொட்டிடலாம். சூப்பர்மா, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். மா நம்மா சமையல் முடிஞ்சுதாம்மா? சமையல் முடிஞ்சிருச்சு, வாமா பார்க்கலாம். பார்க்கலாமா? சுட சுட சாதம், சிறுகீரை பருப்பு மசியல், கொடுவா கருவாடு தொக்கு, காஞ்ச நெத்திலி வறுவல், தக்காளி ரசம், குழந்தைங்களுக்கு அப்பளம். ஓகேம்மா.
கருவாடு வச்சு சூப்பராக நீங்கள் சமைச்சிட்டிங்க. ரெண்டு விதமான கருவாடு, ரெண்டு விதமான டிஷ்ஷு நம்ம செஞ்சிட்டோம். இது தூக்கு, இது ட்ரை. இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.